வாழ்க வளமுடன் பழைய பேப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுலேருந்து நம்மளுடைய பழைய பேப்பர் சேனல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து செம்மையான ஒரு சூப்பரான ஒரு பதிவு பற்றி பார்க்க போகிறேன் நண்பர்களே. தமிழகத்தில் நம்ம நாட்டில் எத்தனையே வகையான பூக்கள் மரங்கள் இருக்குது, சரிங்களா? அந்த பூக்கள் மரங்களில் எத்தனையே வகையான பூக்கள் வந்து ஆண்மையை அதிகரிக்கிறது, நரம்பு தளர்ச்சி பிரச்சனையை சரி செய்வது, உடலில் இரத்தங்களை ஊற வைப்பது, இரத்தத்தை சுத்தப்படுத்துவது, கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றுவது, நம்மளுடைய உடம்பை வந்து ரொம்ப ஹெல்த்தாக வச்சுக்கிறது, இப்படி எத்தனை வகையான பூக்கள் மரங்கள் இருக்குது. நம்ம தமிழகத்தில் வந்து இறைவன் நம்மளுக்கு வந்து முக்கியமாக கொடுத்த ஒரு மரம் முருங்கை மரம். முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் தாங்க இந்த பூக்களுடைய மருத்துவ குணங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சிங்க அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் முருங்கை மரம் பூத்திருக்கோ நீங்கள் பூக்களை பறித்து சாப்பிட தொடங்குவீங்க, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். இந்த பூக்களில் எவ்வளோ மருத்துவங்கள், எண்ணற்ற மருத்துவங்கள்ங்க, சொல்லிக்கிட்டே போகலாம்ங்க. இன்றைக்கி வந்து தெரிஞ்ச மருத்துவத்தை நம்ம வந்து சொல்கிறோம், இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. இதில் இவ்வளோ மருத்துவங்கள் இருந்திருக்கா அப்படின்ட்டு இனிமேனாலும் தெரிஞ்சுக்கிடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பூவை எடுத்து நன்றாக உலர்த்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி காஞ்சி வரும், பாருங்கள், இது மாதிரி காஞ்சி வரும் இந்த பூ. அதற்கு பிறகு இந்த பூவை காலையில் கால் லிட்டர் தண்ணியை ஊற்றி மலமலன்னு கொதிக்க வச்சு எண்ணி ஒரு 10 பூ மட்டும் இதில் போட்டு இந்த கஷாயத்தை எடுத்து தேன் சேர்த்து அந்த கஷாயத்தை காலையில் வெறுவயத்தில் அருந்தி வந்தால் இரத்தங்களை சுத்தப்படுத்துவது, இரத்தம் உடம்பில் ஊறுவது, ஆண்கள் ஆண்மை அதிகரிக்கிறது, செம்மண் அளவு அதிகரிக்கிறது, உங்களுக்கு வந்து கைப்பழக்கங்கள் அதிகமாக இருந்து நீங்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடும் போது அந்த தண்ணியானப்பட்டது உங்களுக்கு ஒரு கெட்டி இல்லாமல் ஒரு உறுதி இல்லாமல் வெளியேறுவது, இதுக்கு எல்லாமே உடனடி தீர்வு கொடுக்கும், நல்ல ஒரு அற்புதமான ஒரு தீர்வு கொடுங்க. அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு இதை எடுத்து நம்ம பருப்போட வேக வைத்து சாப்பிடலாம். இந்த முருங்கை பூவை ஒரு 20-30 பூ எடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நெய்யில் போட்டு வதக்கி சாப்பிடலாம். அதற்கு பிறகு நாட்டு மாட்டு பசுவின் பாலை நல்லா சுண்ட காய்ச்சி இந்த பூவை அப்படியே நீங்கள் வந்து போட்டு குடிக்கலாம். இதெல்லாம் மிஞ்சின ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ குறிப்பு இருக்குங்க. இதில் எரும மாட்டு தயிரில் பச்சை பூவை ஒரு 10 பூவை அதில் எடுத்து போட்டு அந்த பூ அந்த தயிரோட ஒரு 10 நிமிஷம் காமல் நேரம் ஊர்னது பிறகு அந்த தயிரும் பூவும் பச்சையாக நீங்கள் வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு எண்ணற்ற மருத்துவங்க, ஆண்மையை சிறப்பாக வச்சுக்கணுங்க, சீரும் சிறப்பாக அவ்வளோ ஒரு அற்புதமாக வச்சுக்கணுங்க. இந்த பூவை எரும மாட்டு தயிரில் இந்த பூவை இதில் போட்டு நீங்கள் சாப்பிட்டா அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு சொல்லியிருக்கோம், எரும மாட்டு தயிரில் வந்து கொட்டைப்பாக்கை ஊற வைத்து மெண்டு அந்த சாறை குடித்தால் ஆண்களுக்கு ஆண்மை அதிகரிக்கும்ண்டு. நிறையா நண்பர்கள் வந்து அதை செய்து பார்த்துட்டு நல்லா இருக்கு நண்பா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி எரும மாட்டு தயிரில் இந்த முருங்கை பூவை போட்டு நீங்கள் வந்து தயிரோட அந்த பூவை சாப்பிட்டு பாருங்கள், உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தேடித்தரும், உடம்பு நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தாகவும் ஆண்மைக்கு சீரும் சிறப்பாக இருக்கும். பெண்களும் அதே மாதிரி சொன்னதை எல்லாம் சாப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு மலடுத்தன்மை பிரச்சனை இருந்தாலும் அது உடனடி தீரும், அவங்களுக்கு வந்து அனைத்து விதமான பிரச்சனையும் சரி செய்து உடலை நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தேடித்த நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறந்துடாம கமெண்ட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.